வாகனவியல் தமிழ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், இது வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கார்பரேட்டர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைலேஜ் வரலாம், மைலேஜ் வந்து டியூன் பண்ணுவோம், கார்பரேட்டர் வந்து டியூன் பண்ணுவோம். அது மாதிரி டியூன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இன்ஜினோட சவுண்டை வச்சுட்டு டியூன் பண்ணுவாங்க, எங்கே வந்து அதிகமான ஆர்பிஎம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை வச்சு டியூன் பண்ணுவாங்க. சில பேர் டேக்கோமீட்டர் வச்சுருப்பாங்க, டேக்கோமீட்டர் வச்சு பண்ணலாம். சில பேர் ஆர்பிஎம் மீட்டர் வச்சு பண்ணுவாங்க. நம்ம மல்டிமீட்டர் வச்சு நம்ம வந்து கார்பரேட்டர் டியூன் பண்ண முடியும். அது எப்படி சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்ப்ளெண்டரை நம்ம எப்படி மைலேஜ் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். மல்டிமீட்டர் வச்சு எப்படி மைலேஜ் நம்ம டியூன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை வந்து ஏசி 200 செட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்டர்னேட்டர் கரண்ட் 200 செட் பண்ணிட்டு நம்ம வண்டியிலேருந்து வரக்கூடிய டைனமோ வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் அது வந்து இந்த சாக்கெட்டில் தான் வரும். அது இந்த சாக்கெட்டை கழட்டி விட்டு கழட்டினாலும் சரியில்லை, அப்படியே கூட வச்சுக்கலாம், வேணும்னா கழட்டிக்கலாம். இதில் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம். ஒயிட் கலர் லைனு பாசிட்டிவ், க்ரீன் கலர் நெகட்டிவ். பெரும்பாலும் ஹீரோ ஹோண்டா எல்லாத்துலேயும் காமனாக தான் வரும். பஜாஜ் வண்டியில் மட்டும் கலர் கூட மாறும். இது மாதிரி வச்சு நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணோன்னே நமக்கு ஐட்லிங் பார்த்திங்கன்னா ஐட்லிங்கில் எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். 14.15 சம்திங், 15 வோல்ட் வச்சுக்கலாம். 14-15 மாதிரி மாறி மாறி வருது. இப்போ நம்ம கொஞ்சம் ஐட்லிங் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டான ஐட்லிங்கில் வைப்போம். ஒரு 74 வோல்ட்டில் வச்சுருக்கேன். இப்போது ஏர் ஸ்பீடு டியூன் பண்ணுவோம். மெதுவாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம். இன்ஜினோட ஆர்பிஎம் குறையும் போது வோல்டேஜ் குறையும். மறுபடியும் லூஸ் பண்ணணும். 74 வச்சுருந்தோம், 81-82 இப்போ குறைய ஆரம்பிச்சிருந்து நம்ம அந்த 81 எங்கே வந்ததுன்னு பார்க்க அங்கே பார்த்தா அந்த தீவிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 74 வோல்ட்லேருந்து அதிகபட்சமாக 88-89 வோல்ட் வரைக்கும் போச்சு. இன்ஜின் ஆர்பிஎத்தை வந்து நம்ம கரெக்டான டியூனிங் பண்ணும்போது ஆர்பிஎம் அதிகமாகும். 74 செட் பண்ணிட்டு தான் நம்ம டியூன் பண்ணோம், ஆனால் 89 வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மாதிரி நம்ம செட் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு டியூனிங் கரெக்டாக பண்ணுறோம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நார்மலாக ஐட்லிங்கில் வச்சுட்டு 17-18 வோல்ட் வரணும். நார்மல் ஐட்லிங்கில் கரெக்டாக வருது நமக்கு. இப்போ நமக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான டியூனிங்கில் இருக்கும். அதாவது பர்ஃபெக்டாக டியூன் பண்ணுறது, நம்ம இன்ஜின் நாய்ஸை மட்டும் வச்சு டியூன் பண்ணாமல் மல்டிமீட்டர் வச்சு ஒரு அளவு வச்சு நம்ம டியூன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருக்கீங்க. ஒரு கார்பரேட்டர் ஏர்ஸ்க்ரோ டியூன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு எப்படி டியூன் பண்ண சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஆல்டர்னேட்டர் கரண்ட்டோட அந்த வேரியேஷன் வச்சு நம்ம வந்து கார்பரேட்டர் வந்து டியூன் பண்ணலாம். இது வந்து டேக்கோமீட்டர் அளவுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். இதை வச்சு நம்ம கரெக்டான டியூனிங் பண்ணலாம். ஸ்டார்டிங் ட்ரபிள் வராது, வண்டி அடைக்கிற ப்ராப்ளம் வராது, மைலேஜ் ஓரளவுக்கு செட் பண்ணலாம், கரெக்டான மைலேஜ் செட் பண்ணலாம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சந்தேகம் குறைகள் தவறுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.